முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 4 தொடங்கி 7 மற்றும் 10 தொடங்கி 22 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேலரின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை, ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள், ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். ஓர் அரசன் வேண்டும் என்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன, அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்து கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான். அவன் அவர்களை ஆயிரத்தினர் தலைவராகவும் ஐம்பத்தின்மர் தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்து கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்து கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒளிவத்தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்து கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் 1/10 எடுத்து கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தைகளில் 1/10 எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாயிருப்பீர்கள். அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஓர் அரசன் வேண்டும், அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசனை ஆளச் செய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 2 திருவசனங்கள் 1-12 முடியும். இயேசு மீண்டும் கப்பர்நகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்,
இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரேயன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். பின்பு அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்குப் போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு போதித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த நாட்களிலே நாங்கள் வாசித்த வாசகங்களை கேட்போமேயானால், இயேசுவினுடைய புதுமைகள் கூடுதலாக நோயாளர்களை இயேசு தொழுவதும் சந்திப்பதும், நோயாளர்கள் இயேசுவை தேடி வருகின்ற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். இங்கும் அத்தகைய ஒரு நிகழ்வைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தியின் ஊடாக. ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான பணி என்ன? அதாவது திருமுழுக்கு பெற்று கடவுளுடைய பிள்ளை, கிறிஸ்துவினுடைய சகோதரன் சகோதரி என்கின்ற அந்த நாமத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான பணி என்ன என்று கேட்போமேயானால், கடவுளை மக்களிடம் அழைத்து வருகின்றவனாகவும் மக்களை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கின்றவனாகவும் நம்முடைய வாழ்வு வாழப்பட வேண்டும். அதுதான் திருமுழுக்கு பெற்றவனுடைய ஒரு பணி. இயேசு இதை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். எவ்வாறு கடவுளை இவ்வுலகிற்கு கொண்டு வருகின்றார்? யார் மூலமாக? தான் மூலமாக. இயேசு தன்னால் தானே இவ்வுலகிற்கு கடவுளை கொண்டு வந்தார். இயேசு தன்னுடைய பணியை சரிவர நிறைவேற்றினார். கடவுளாக இருந்தும் மனிதனாக இவ்வுலகிற்கு வந்த பொழுது இயேசு முழுமையாகவே கடவுளை இவ்வுலகிற்கு மனித சமுதாயத்திற்குள் கொண்டு வந்தார். அதேபோல மனிதர்களுக்காக அவர் சிலுவையில் பாடுபட்டு அறையப்பட்டு உயிர் நீத்த பொழுது தன்னுடைய அழிவின் மூலமாக, தன்னுடைய இறப்பின் மூலமாக, மீண்டும் தன்னுடைய உயிர்ப்பின் மூலமாக இந்த முழு மனித சமுதாயத்தையும் ஆண்டவனோடு கொண்டு போய் சேர்க்கின்றார். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நானும் நீங்களும் எத்தகையோர்? இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், அந்த நான்கு பேர் அந்த கட்டிலோடு படுக்கையிலே கிடந்தவனை எவ்வாறாவது இயேசுவின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அப்பொழுது அவனது பாவங்கள் மன்னிக்கப்படும், அவனது நோயிலிருந்து அவன் விடுதலை பெறுவான் என்கின்ற எண்ணத்தோடு வருகிறார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் காண்கிறார்கள். ஆனால் கூடவே இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? பாவிகளை இவர் எவ்வாறு மன்னிக்க முடியும்? இவர் சொல்லுகதை கேட்டதும் அவன் எழுந்து நடக்கின்றானே, அவனது பாவங்கள் நோய்கள் அனைத்தும் அவனிடம் இருந்து விடுதலை பெற்று விட்டனவே என்று ஏக்கங்களோடு, இவர் எப்படிப்பட்டவர் என்கின்ற கேள்வி அவர்களுக்குள்ளே எழுந்து நிற்கின்றது. ஆமன்மிக்க சகோதரங்களே, இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே நான் என்கின்ற ஒரு தனி நபர் என்ன செய்கின்றேன்? இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே நல்லதொரு பாலமாக நான் மாற வேண்டும். நான் பாலமாக இருக்கக்கூடாது, ஒரு நல்ல பாலமாக இருந்து மக்களை ஆண்டவன் பாதம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு நல்ல தூய மனிதனாக வாழ வரம் கேட்போம்.